ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றுடைய பரவல் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே வருது. தமிழ்நாட்டில் நேற்று 3986 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் மட்டும் 1459 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனாவுடைய இனப்பெருக்க சாம்ராஜ்யமாகவே சென்னை வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. இதையடுத்து கொரோனா பரவலை தடுக்க புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதன்படி ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து திரையரங்குகள் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி 1க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் உள்ள திரையரங்கு வளாகங்கள், வணிக வளாகத்தில் உள்ள திரையரங்குகள் உள்ளிட்ட அனைத்து திரையரங்குகளுக்கும் 50% விழுக்காடு இருக்கைகளை மட்டும் பயன்படுத்த செயல்படுத்த அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதை நினச்சி தான் கர்ணன் படக்குழு பயந்துட்டே இருந்தாங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிற இந்த நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அனவுன்ஸ்மெண்ட் படத்துடைய ப்ரொடியூசருக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி அதிர்ச்சியான செய்தியாக வந்திருக்கு. மேலும் விளையாட்டு அரங்குகள், மைதானங்களில் பார்வையாளர்கள் இல்லாமல் போட்டிகள் நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாடு பகுதிகள் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி எந்தவிதமான தளர்வுகளும் இல்லாமல் ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் திருமணம் மற்றும் இறுதி ஊர்வலங்களுக்கு 1000 நபர்களுக்கு மிகாமல் அனுமதி கொடுத்துருக்காங்க.